அனைவருக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம கூட சொசைட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரு சுயதொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசையும் கனவும் விருப்பமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது சிறிய தொழிலாகவும் இருக்கலாம், இல்லை நடுத்தர தொழிலாகவும் இருக்கலாம், எம்எஸ்எம்இக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த தொழிலை தொடங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட போதுமான நிதி இல்லை அப்படின்ற காரணத்தால் அந்த தொழிலை அப்புறமா தொடங்கலாம் அப்படின்ற எண்ணோட்டத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அரசும் சரி, நம்மளோட மாநில அரசும் சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான கடன் திட்டம் அப்படின்றத புதுசாக அறிவிச்சிருக்காங்க 2022 ஆம் ஆண்டு. அந்த தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயனடையிறதுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து பதிவு செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சுய தொழில் தொடங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் அப்படின்றத அரசாங்கம் அப்படின்றவங்க 2022 ஆம் ஆண்டு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்ன தொழில் தொடங்கிறதுக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆடு வளர்ப்பதற்கான கடன் திட்டம் அப்படின்றத கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அதாவது நகரத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நடுப்பகர பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா சொல்கிறாங்க. சரி, ஓகே, எவ்வளவோ தொழில் இருக்கும்போது இந்த தொழிலில் ஈடுபடுவதற்காக நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது, இந்த கடன் திட்டத்தில் பயன்பெறுவதற்காக என்னென்ன ஆவணங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும், எத்தனை வயது வரை இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். ஓகே, இந்த ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் 2002 என்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆடை அதிகப்படுத்தணும், அதாவது கோட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செம்மறி ஆடுகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, அதனோட மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அதனோட உருவாக்கம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி செம்மறி ஆடுகளையும் ஆடுகளையும் வளர்ப்பதன் மூலமாக ஒரு தொழிலை மேம்படுத்தவும் முடியும், அதே நேரத்தில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும், அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்கு தேவையான ஆடுகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கோட் லோன் ஸ்கீம் அப்படின்னே இந்த திட்டத்திற்கு பேர் வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு பணம்னு ஆசை இருக்கும், பணப்பற்றாக்குறையால் அவர்கள் சிந்தனையை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த சிந்தனைக்குள்ளே அவங்களை கொண்டு வந்து ஆடு வளர்ப்பதில் அவங்கள ஊக்குவித்து அவங்களுக்கான வழிகாட்டுதல்களை காட்டணும் அப்படின்றதால தான் இதை பண்ணுறாங்க. ஓகே, இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்று தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, இவங்க ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 2, ஆண்டு வருமானம் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 3, இவங்க விவசாயியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, இவங்க இந்திய குடிமகனாக மட்டும் இருந்தாலே போதும். 18 வயதிலிருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். 5, பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு திட்டத்திற்கான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்பு சான்றிதழ், அடுத்தது ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, உரிமை சான்றிதழ், வங்கி பாஸ்புக், வருமான ஆதாரம், பான் கார்டு, அடையாள அட்டை, புகைப்படம், கைபேசி எண், இது எல்லாமே இந்த திட்டத்துக்கு கடன் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் 2022 ஆம் ஆண்டுக்கான ஆவணங்கள் அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து வாங்கணும்னா உங்களோட ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே சரி, கால்நடை அபிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் இப்போ என்னென்ன ஆவணங்கள்லாம் இதுக்கு ஸ்பெஷலாக கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து ஆடு வாங்க போகிறீங்க, எவ்வளோ ஆடுகள் வாங்க போகிறீங்க, யார்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க, அதுக்கான கொட்டேஷன்ஸ், அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜஸ், அடுத்தது இது எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் யார்கிட்ட நீங்கள் சேல் பண்ணுவீங்க, இதுக்கான ஃபார்ம் வைக்கிறதுக்கான லேண்டு எவ்வளோ லேண்ட் இருக்குது, இதுக்கான கூடாரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இவங்க அந்த கொட்டேஷன்ஸ்குள்ளே கேட்குறாங்க. ஓகே, இந்த ஆடு வளர்க்கும் கடன் திட்டத்தில் எனக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நன்மைகள் அப்படின்றத அரசாங்கமே பட்டியலிட்டிருக்காங்க, 1 by 1 பார்ப்போம். இந்த ஆடு வளர்க்கக்கூடிய இந்த யோஜனை திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் இருக்கிறதால உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே உங்களோட கிராமத்திலே நீங்கள் சுயதொழிலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2, பார்த்தீங்கன்னா இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, என்ன படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருமே இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3, இதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டாம், நீங்களே நாங்கள் உங்களுக்கு கடனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4, குறைந்த பணம் முதலீடு செஞ்சாலும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளாக இருந்தாலுமே கூட அந்த பகுதியிலையும் இந்த ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்றத நீங்கள் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் ஆட்டோட பால், ஆட்டோட இறைச்சி, இது ரெண்டையுமே தானாக தேடி வந்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் யார்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு விற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றதையும் இருக்குது. இந்த வணிகம் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் இல்லை, அனைத்து நாடுகளிலுமே ரொம்ப விரிவுபடுத்தப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ நல்ல ஃப்யூச்சர் அப்படின்றது இந்த பிஸ்னஸ்க்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது குறைந்தபட்ச பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் இதில் எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மற்ற பண்ணைகள் மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஃபார்ம் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேய்ச்சலுக்கான விவசாய கழிவுகளை பயன்படுத்தி ஆடுகளை ரொம்ப சிக்கனமாக நீங்கள் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் ஆட்டுப்பால் உங்ககிட்ட டைரெக்டாக வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணிடலாம் இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இதில் நோய் பாதிப்பு அப்படின்றதும் பெருசாக வராது அப்படின்றத அரசாங்கமே சொல்கிறாங்க. அடுத்தது இனப்பெருக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வர்றதால இது நிறைய குட்டிகளை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் இட்டுரும், அதனால் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய க்ரோத் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எந்தெந்த மாநிலங்கள்லாம் அரசு செயல்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே இந்த கோட் லோன் ஸ்கீம் அப்படின்றது கால்நடை அபிவிருத்தி மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு கீழே நடந்துக்கிட்டு இருக்குது. இது மூலயமா நீங்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் பெறலாம் அப்படின்றத அந்த டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஓகே, லோன் வாங்கணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்றது கொஞ்சம் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இதை கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்றது ஆங்கிலத்தில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போது ஆங்கிலம் தெரிஞ்ச யாரேனும் ஒரு நபரை கூட்டு, நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த லிங்க் இருக்கும், அந்த லிங்க் உள்ளே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்டில் ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அதற்கான ஆவணங்களை தயார் செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு பற்றிய ஒரு சுயதொழில் சிந்தனையை பார்த்துருக்கோம், அதை எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், வயது வரம்பு பார்த்துருக்கோம், படிப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துருக்கோம், கிராமப்புற நகரப்புறத்தில் இருக்கிறவங்க யார் வாங்கலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்களை பயன்படுத்தி நீங்கள் பார்த்து வரக்கூடிய தகவல்களை பார்த்து நீங்கள் ஒரு சுயதொழில் தொடங்குனீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரமும் மாறும் அப்படின்றதில், உயரும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சுயதொழில் தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.